இந்த மாதிரி மோட்டார் வைண்டிங் மிஷின் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி மோட்டார் வைண்டிங் மிஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு, அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு சப் மோட்ரு இல்லை ஓப்பன் வெல் மோட்டருக்கு டூ போல் வைண்டிங் இருக்கிற கனெக்ஷன், வைண்டிங் கனெக்ஷன் தான் நம்ம வந்து இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, இப்போ டூ போல் வைண்டிங் வந்து எப்படி கரெக்டான டைரெக்ஷனில் உள்ளாரே லூப் பண்ணி வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சாதாரண மோட்டராக தான் நாலு வயர் எடுத்து நம்ம கனெக்ஷன் போட்டுருவோம். பட் இது வந்து எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டூ போல்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்காகவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டூ போல் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டூ போல்னா என்எஸ், அதாவது நார்த் போல் சவுத் போல்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நமக்கு இங்கே தேவை கிடையாது. ரெண்டு செட்டு காயில் வந்து எதிரெதிரே இருக்கும். பார்த்துங்க, இது ஒரு செட்டு காயில் இருக்குது, அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு காயில் இருக்கும், சரிங்களா? இது வந்து ரெண்டு செட்டு காயில், தட் இஸ் இது வந்து என்ன சொல்கிறோம், டூ போல்னு சொல்கிறோம். நார்த் போல் சவுத் போல், ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இறக்கக்கூடிய காயில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரன்னிங் காயில் தான் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்குமே இறக்குவோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னா ரன்னிங் காயில். ரன்னிங் காயிலில் எதிரெதிரில் ரெண்டு காயில் வந்து இறக்கியாச்சு. இது வந்து டூ போல் மிஷின், அதாவது டூ போல் வைண்டிங். இதனுடைய ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 2800, அந்த ரேஞ்சில் ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயில் இது இறக்குவோம். ஸ்டார்டிங் காயில் பார்த்திங்கன்னா அது ஒரு டூ போல், ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்டிங் காயில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாலு செட்டு காயில் இருக்கும். இப்போ நம்ம வந்து பேர் வந்து இதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஆறுனா ரன்னிங் காயில்னு நம்ம சொல்லிட்டோம், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் காயில், ஓகேங்களா? இதுதான் வந்து டூ போல் வைண்டிங். இப்போ வந்து காயில் இறக்கியாச்சு. செட் நடுவில் வந்து ரோட்டார், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். எப்படி எங்கேருந்து எங்கே கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது, எது இன்னு எது அவுட்லீடு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு வைண்டிங்கோடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துங்க. இது வந்து பார்த்துங்க, இந்த கனெக்ஷன் அவுட்டு எது எது இன்னு அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ட் பாயிண்டில் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம், அதே மாதிரி எந்த பக்கம் முடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து எதிரெதிரே இருக்கிற காயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு லூப் அடிக்கிறோம். அவுட்டர் அவுட்டர் காயில் வந்து லூப் அடிக்கிறோம், அதாவது எண்டு டு எண்டு லூப் அடித்தாச்சு. அடுத்து ஸ்டார்ட் டு ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா வெளியே லீடு எடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆறு ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டாக இறக்கின காயில், அடுத்து வந்து ஆர் டூ. ஃபஸ்ட்டாக இறக்குறது ஆர் ஒன்னா, ரெண்டாவதாக இறக்கின காயில் பார்த்திங்கன்னா ஆர் டூ. அதேமாரி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டாக இறக்குறது எஸ் ஒன்று, ஸ்டார்டிங்கில் செகண்டாக இறக்குறது எஸ் டூ. இப்போ அதேமாரி இங்கே வந்து அவுட்டு டு அவுட்டு லீட் போட்டுக்கலாம், கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எண்டு டு எண்டு வந்து நாலு ஒயர் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? இந்த நாலு ஒயரில் எப்படி வந்து நம்ம காமன் பிடிச்சி உள்ளாரே வந்து லூப் அடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான், ஒரு ஃபார்முலா மாதிரி தான் சொல்லலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் லீடு விட்டால், இந்த ரைட் சைடில் நம்ம லீடு விட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் வந்து நான் சொல்கிற ஃபார்முலா வந்து செட் ஆகும். அதாவது நம்ம மோட்டரை உள்ளே வைக்கும்போது, காயரை உள்ளே வைக்கும்போது லீடு வேர் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கு வந்து ஆர் டூ எஸ் ஒன், இதை வந்து நாம் காமனாக எடுக்க போகிறோம். அதாவது ரன்னிங் காயிலோடைய ரெண்டாவதாக இறக்கிற ரன்னிங் காயிலோடைய ஸ்டார்டிங் காயில் நம்ம என்ன காமனாக எடுக்க போகிறோம். அடுத்து ஆர் ஒன் வந்து நம்ம வந்து லைனுக்கு கொடுக்க போகிறோம், சரிங்களா? அது வந்து லைனு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ் டூ, இது வந்து டம்மியாக விட்டுருவோம். இதுதான் வந்து காம்பினேஷன். இதில் மெயினாக ஆர் டூ எஸ் ஒன், இது ரெண்டையும் காமன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான டைரெக்ஷனில் மோட்டர் ரன் ஆகும், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த ஆர் டூ இருக்கு இல்லையா, இருக்கு வரேன், இதையும் இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர் டூ எஸ் ஒன், இது ரெண்டையும் காமனாக வெளியே எடுத்துடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன்று
எஸ் டூ இது ரெண்டையும் வெளியே லீடை எடுத்துடுறோம். சரி ஓகே, இதுக்கு வந்து என்ன கலர் லீடு போடலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ப்ளூ கலர் லீடு வந்து லீடு வேர் போடணும் காமனுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ் டூ, இதுக்கு வந்து எல்லோ கலர், இது வந்து டம்மியாக இருக்க போகுது, ஸோ எல்லோ கலர். அடுத்து ஆர் ஒன், இது வந்து ரெட் கலர். அவ்வளோதான், இதுதான் வந்து ஒரு டூ போல் வைண்டிங்க்கு உள்ள கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சரியாக போயிடும். இப்போ வந்து லைன் ஆர் டூ எஸ் ஒன், இதில் வந்து நம்ம என்ன ஃபேஸ் கொடுக்கலாம் இல்லை நியூட்ரல் கொடுக்கலாம். இது வந்து காமன், இதில் வந்து நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர் ஒன், ஆர் ஒன் பார்த்திங்கன்னா என்ன கலர் ஒயர் கொடுப்போம் அப்படின்னா ரெட் கலர் ஒயர் கொடுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ் டூ, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயர் கொடுத்துருவோம். அவ்வளோதான், இதுதான் வந்து ஒரு டூ போல் வைண்டிங். இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம கெப்பாசிட்டி லைனில் கொடுத்து எல்லோவை டம்மி பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எது நியூட்ரல் எது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து எல்லோ வந்து டம்மியாக வச்சுக்குவோம் இல்லையா, அது வந்து நமக்கு தெரியும். ஆர் ஒன் ஆர் டூ எஸ் ஒன்லேயும் ஆர் ஒன் இதில் வந்து கொடுக்கக்கூடாது. டிக் பண்ணிருக்கிறதுல வந்து ஃபேஸு நியூட்ரல் கொடுத்துக்கலாம், மீதி வந்து கொடுக்க தேவையில்லை. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.